ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்னையிலேருந்து அந்தமான் எப்படி ட்ராவல் பண்ணுறது அதை பற்றியான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்தமானுக்கு ட்ராவல் பண்ண பாஸ்போர்ட் தேவையான. ஸோ பாஸ்போர்ட் வந்து அந்தமான் ட்ராவல் பண்ண தேவையில்லை. இந்தியாவை சேர்ந்த எந்த நபருமே அந்தமான் ஈஸியாக ட்ராவல் பண்ணால் இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி ஃபோட்டோ, அதாவது நம்ம ஃபோட்டோ உள்ள ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தாவே போதும். ஸோ இந்த ப்ரூஃப் வச்சு நம்ம அந்தமாதிரி ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ டிக்கெட் வந்து எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீப்பஸ்ட் ஃபேர் வந்து 3,000லேருந்து 14,000 வரைக்கும் இருக்குது. ஸோ இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஏஜென்சி மூலமாக இல்லை நிறைய வெப்சைட் மூலமாகவே நம்ம எடுத்துக்கலாம். சரி ஓகே, அந்தமான் வந்து ட்ராவல் பண்ண எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் 13 நிமிஷம் ஆகும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணால். சரி ஓகே, அந்தமானுக்கு வந்து எந்த டயத்தில் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர்லேருந்து மே வரைக்கும் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சைடில் தான் சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணவோ இல்லை பேர்ட் வாட்சிங் பார்க்கவோ கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, அந்த மாதிரி என்னென்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், பெங்காலி, தெலுங்கு, ஹிந்தி, நிக்கோபாரிஸ், மலையாளம் சொல்லிட்டு இந்தியாவில் உள்ள எல்லா லாங்குவேஜுமே அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ லாங்குவேஜை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்.